தருமபுரி மாவட்டம் கோட்டை பகுதிகளில் வீசிய சூறாவளி காற்றால் பல ஏக்கர் வாழை மரங்கள் முறிந்து விழுந்து விவசாயிகளை பாதிப்படைய செய்துள்ளன தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரட்டிப்பட்டி அள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பாக்கு தென்னை மரவள்ளி வாழை உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பலத்த சூறை காற்றுடன் நேற்று மழை பெய்தது பெண்ணாகரம் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி போன்ற பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றும் வீசியது இதன் காரணமாக கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டு இருந்த பல ஏக்கர் வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன இதனால் விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது வாழை விவசாயம் செய்தவர்களுக்கு பெருத்த இழப்பு ஏற்பட்டுள்ளதால் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பூறாவளி காட்டுறதுனால சுமார் வந்து ஒரு ஒரு பத்து ஏக்கருக்கு பக்கம் தென்கரைக்கோட்டை பகுதியில் விவசாய தோட்டங்கள் வந்து ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் அழிஞ்சு விட்டுது மகசூலுக்கு வர காய்ங்க அத்தனையும் வந்து குலையோடு சாஞ்சதுனால நாங்கள் விவசாயிங்க வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு இருந்து ஒரு லட்ச ரூபா நஷ்டம் ஆகிருக்கு மரத்தினுடைய அடிப்படையில் இழப்பீடு வழங்கினாக்கில் நாங்கள் விவசாயிகளை வந்து ஒரு இந்த கொரோனா டைமில் எங்களுக்கு வந்து ஒரு வசதியாக இருக்குன்ட்டு கோரிக்கை வைக்கிறோம்